யாத்ராகமம் 8 முதலாம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்கிறார். ஆம், தன்னுடைய ஜனத்தின் ஆராதனையை விரும்புகிற தேவன் நம் தேவன். நாம் எகிப்தில் பார்வோன் கீழாக அடிமைகளாக இருப்பதனுடைய சித்தம் அல்ல, நாம் வெளியே வந்து சுயாதீனராக இருந்து அவரை ஆராதிப்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ரெண்டு காரியம், ஒன்று அவரை ஆராதித்து சுயாதீனத்தில் ஜீவிக்கணும், அவர் ஆராதிக்க மறுத்தால் அரக்கர்கள் கையில் அடிமைகளாக நாம் ஜீவிக்கணும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஏதேன் தோட்டத்தில் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆனந்தமாக சந்தோஷமாக சுயாதீனமாக சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று ஜீவித்திருக்கலாம், கீழ்ப்படியாமல் வெளியே போனால் பிரசவ வேதனை, நெற்றி வேர்வை சிந்தி வேலை செய்ய வேண்டிய அடிமைத்தனத்திற்குள்ளாக விழுந்தார்கள். நாம் தீர்மானிப்போம், ஆராதனை செய்ய போகிறோமா அல்லது பிசாசுக்கு அடிமைகளாக ஜீவிக்க போகிறோமா. ஆண்டவர் நம்மை ஆராதிக்க அழைக்கிறார், ஆராதிப்போம். உடைய சுயாதீனத்தில் சகலவிதமான ஏகபர நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு நாம் ஜீவிப்போம். God bless you.